எனக்கு எங்க அம்மாக்கு 1000 மனஸ்தாபம் இருக்கலாம். ஆனா அவங்கள பத்தி அனாவசியமா யாராவது தப்பா பேசினா சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வ? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சஞ்சய் வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சக்தி நில்லு. சக்தி மனசுல பெரிய இவன்னு நினைப்பா, உன் அம்மாவோட புத்தி தான் உனக்கும் வரும். என்கிட்ட வச்சுக்கிட்ட தோலை உரிச்சிடுவேன். நீ இவ்வளவு மோசமானவள இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னை பத்தி அடுத்தவங்க சொன்னப்ப கூட நான் நம்பல. எங்க அம்மாவ என் மத்த உறவுகளை பகச்சுக்கிட்டு உன்னை நல்லவன் நம்பி வந்தே பாரு, அதுக்கு நீ கொடுத்த பரிசா இது. என்னடி பேசிக்கிட்டே போற? நானும் உன்னை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டேன், நீதானே என் பேரனோட ஓடி வந்த. இப்பதான் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே புரியுது. என்ன புரியுது? என்ன உன் பக்கம் எழுத்துக்கிட்டு என் மொத்த சொத்தையும் சுருட்டலாம் பிளான் போட்டேன். ஆனா எங்க அம்மா ஏன் வரல? முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்காக என்ன அம்மாவோட படுத்துறியா? சஞ்சய் வரட்டும், ஒரு கை பாத்துடுற. என்னடி பாப்ப, சஞ்சய் வந்தா மட்டும் என்னை என்ன செய்வான்? என்னடி பாக்குற? அவனே ஒரு அநாத பையன், நான் போட்டாதான் அவனுக்கே சோறு. திமிர உனக்கு இந்த வாசப்படியை எப்படி தாண்டிடுறன்னு நானும் பாத்துறேன். போடி உள்ள போ. இங்க என்னடி நீ பாத்துட்டு இருக்க? போ உள்ள. சரிங்கம்மா. Thank you.
Hands up. Kathi, kira pode. Yaar nee? கேட்டுட்டே இருக்கேன், என்ன பதில காணோம்? திரும்ப இந்த பக்கம். நீயா? ஆமா சிந்தாமணி, ஜெயில நீ இருக்கும் போது உன் கூடவே இருந்தானே ராஜ், அந்த தேவராஜ் தான். நீ இன்னும் உயிரோட வர்க்க, நீ செத்து போயிட்டேன்னு நான் நினைச்சேன். உன் நினைப்பு தப்பு. ஜெயில இருந்த நானும் என் கூட்டாளியும் தப்பிக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்து போனது இந்த தேவராஜ் தான். உன்ன மட்டும் இல்ல, போலீஸையும் உலகத்தையும் நம்ப வச்சேன். ஆனா செத்தது இந்த தேவராஜ் இல்ல, என் கூட்டாளி. அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் நசுங்கி செத்து போன என் கூட்டாளிக்கு என் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு செத்தது தேவராஜ் தான் எல்லாரையும் நம்ப வச்சேன். உடனே வெளியே வந்தா மாட்டுக்கு வேணும் பயந்துதான் கொஞ்ச நாள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தேன். என் சொத்தெல்லாம் உங்ககிட்ட சேஃப் கஸ்டடியில் இருக்குன்னு தெரியும், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ உயிரோட வந்தது எனக்கு வருத்தம் இல்லை, சந்தோஷம்தான். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் சொத்தெல்லாம் திரும்ப வேணுமா? எனக்கு பணம் காசெல்லாம் எதுவும் வேணாம் சிந்தாமணி. நானும் இந்த உலகத்துல மத்தவங்கள மாதிரி சுதந்திரமா நடமாடணும். அதுக்கு எனக்கு ஒரு பேர் வேணும், அதுக்கு எனக்கு ஒரு விலாசம் வேணும். அதை வாங்கி தர உன்னால மட்டும்தான் முடியும். என்ன சொல்ற? எனக்கு துரோகம் பண்ண மாட்டியே? இந்த தேவராஜ் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான். அதே சமயத்துல துரோகம் பண்ணவங்களையும் இந்த தேவராஜ் சும்மா விட மாட்டான். தெரியாதா உனக்கு? நானும் என்ன நம்பின உங்களை கைவிட்டதுல தேவராஜ், இது வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் போனாங்க. ஆனா நீ ஒருத்தந்தான் என்னை நம்பி பல கோடி மதிப்புள்ள தங்கங்களை என் காலடியில போட்டுட்டு எனக்கு பண வேண்டாம் புது வாழ்வு கொடுன்னு கேக்குற. சபாஷ், கவலைப்படாத தேவராஜ். இப்போதைக்கு நீ என் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிரு. இந்த உலகத்துல நீ சுதந்திரமா நடமாடுறதுக்கு ஒரு புது வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். இது போதும் இந்த தேவராஜுக்கு, வேற என்ன உனக்கு சிந்தாமணி? தேவராஜ் நன்றி உள்ளவன், நாய் மாதிரி வாழ ஆட்டுவேன, தவிர கடிக்க மாட்டேன். குட் நைட். சிந்தாமணி, ஒரு சின்ன டவுட். ஜெயில நல்ல காலை வீசி வீசி நடந்திருந்தே, இப்ப காலை நோண்டுற எனி ப்ராப்ளம்? தேவராஜ், புரியுது. ஏதோ உன் தன்மானத்தை டச் பண்ற மாதிரி கேள்வி கேட்டேன்னு தெரியுது. ஐ எம் சாரி. ஒன்ஸ் அகைன் குட் நைட். சரியான நேரத்துக்கு சரியான ஆளு உன் கையில மாட்டியிருக்கா. இவனை வச்சு எந்த காரியம் வேணாலும் சாதிக்கல. நீ அதிர்ஷ்டக்காரி சிந்தாமணி. சொல்லு காயத்ரி. ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதுல ஒரு சில கிளாசஸ்ல சேஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டிராஃப்ட் அடிக்க சொல்லு. கான்ட்ராக்டை ஈவினிங் சைன் பண்ணிடலாம். ஓகே. வணக்கம்மா. யாரும்மா நீ? நான் சிந்தமணி அம்மா வீட்டு வேலை செய்யறோம்மா. என்ன ஆனந்த் ஐயா தான் வேலைக்கு அங்கே சேர்த்து விட்டாரு. அங்கே எது நடந்தாலும் இங்கே வந்து சொல்லு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதான் மேடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? அந்த அநியாயத்தை எப்படி மேடம் சொல்றது? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. அந்த சிந்தாமணி கிழவி நம்ம வீட்டு பாப்பாவா அடி அடி நடிச்சிச்சுமா. நிஜமாவா சொல்றேன்? நான் ஏமா போய் சொல்ல போறேன். நான் கண்ணால பார்த்தேன், அந்த கிழவி நம்ம வீட்டு பாப்பாவ ஜெயில் கைதி மாதிரி நடத்துதுமா. சக்தி இதுக்கெல்லாம் சும்மா வந்தா? பதிலுக்கு பேசினாங்க, சண்டை போட்டாங்க, ஆனா நம்ம பாப்பா பேச்சு அங்க எடுபடலம்மா. அந்த சிந்தமணி அம்மா நம்ம சக்தி பாப்பாவ நல்லா மிரட்டி வச்சிருக்காங்க. அழுதுகிட்டே போயிட்டாங்கம்மா. நம்ம சக்தியை நீங்க தான் காப்பாத்தணும்.
ராணி மாதிரி இந்த வீட்டுல இருந்தா அவ கண்ணுல தூசி விழுந்தா கூட நான் துடிச்சு போயிடுவேன். ஆனா இப்போ கொண்டவ கையால அடி வாங்கணும்னு தலையெழுத்து வாங்கிட்டோம். அம்மா மனசை புண்படுத்தி அவமானப்படுத்தினால அவளுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த நல்ல தண்டனை இது. அவஸ்தப்படட்டும், அப்பதான் புத்தி வரும். அவ விதியாதானா யாரால பார்த்த முடியும்? தப்புமா, அப்படிலாம் பேசாதீங்க. காதல் கண்ணை மறைச்சதுனால அவசர முடிவு எடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க மக, உங்க எதிரி இல்லையே. அவங்க கஷ்டப்படுறது தெரிஞ்சோ நீங்க பேசாம இருக்கலாமா? சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. நந்தினி, நீ சுயகௌரவம் பாக்குற நேரம் இது இல்ல. அந்த சிந்தாமணி உன் மகளை கொண்டு போட்டுட்டா யாருக்கு நஷ்டம் சொல்லு? வீம்பா சுயகௌரவம் பார்த்துட்டு இருந்தேன்னா உன் சக்தியை நீ இழக்க வேண்டி வரும். சக்தியா கௌரவமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு கௌரவம் பெருசா சக்தி பெருசா? உனக்கு கௌரவம் பெருசா சக்தி பெருசா சொல்லு, சொல்லு. இல்ல, எனக்கே சக்தி தான் பெருசு. எனக்கே சக்தி வேணும். அவளை ஒரு நாளும் நான் இழக்க மாட்டேன். என் சக்தி தான் எனக்கு முக்கியம். சக்தி, 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 அம்மா வந்திருக்கேன். சக்தி எங்க இருக்க? ஓ, நீயா? ஏன் சத்தம் போடுற? என் பொண்ணு எங்க? அதான் உன் கூடவே இருக்காளே, பேராத பொண்ணு காயத்ரி. சக்தி எங்க? மாடியில தான் இருக்கா. என்ன வேணும்? நில்லு. திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சா என்ன அர்த்தம்? என் மகளை பார்க்க போறேன். இது ஏன் வீடு? என் அனுமதி இல்லாம இங்க யாரையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் விடமாட்டேன். சிந்தாமணி, என் பொறுமையை சோதிக்காத. என் பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஆனா அவ கஷ்டப்பட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். புகுந்த வீட்டுல கஷ்டமோ நஷ்டமோ ஒரு பொண்ணு தாங்கிதான் ஆகணும். பிறந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். ஆமாமா, தாலி கட்டிக்காமலே புள்ளை பெத்தவள்ள நீ. உனக்கு எப்படி தெரியும் புகுந்த வீட்டை பத்தி? சிந்தாமணி, என்ன மனுஷியா இருக்க விட, மரியாதையா என் பொண்ணை கூப்பிடு, நான் பாக்கணும். அவளை பார்க்க முடியாது. சக்திய பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சக்தி, சக்தி, நான் அம்மா வந்திருக்கேன்டா, வெளியில வா. ஏய், வாய மூடு, வெளிய போ. சக்தி, சக்தி எங்க இருக்க? அம்மா வந்திருக்கே, எங்க இருக்கமா? அம்மா, நந்தினி, நீ போக கூடாது. நில்லு, நில்லு, நந்தினி, நில்லு. சொல்லு சக்தி, உன் அடிச்சு கொடுமைப்படுத்தினாலுமே அதை கேட்டுதான் நான் வந்தேன். ஒரு பிறகு தடுக்கிற மாதிரி என்ன போட்டு அடிச்சுட்டாமா? நான் போறேன் சொன்னப்போ ஜெயில அடிக்கிற மாதிரி என்ன இந்த ரூம்ல போட்டு அடிச்சுட்டாமா? இனிமேலும் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா. நீ போக கூடாது, சும்மா நிறுத்து. அவளை தடுக்க நீ யாரு? இனிமே என் பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நீ அவளை கொன்னுடுவேன். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். வா சக்தி. சக்தி, சக்தி, நில்லுமா சக்தி. சக்தி, எங்க போற? அப்படி கேளு சஞ்சய், நான் எந்த தப்பும் செய்யல. ஆனா இந்த நந்தினி என் மேல இல்லாதும் பொல்லாதும் சொல்லி என் மேல பழிய சுமத்தி இங்க இருக்கிற நம்ம சக்தியை இழுத்துட்டு போறா. இல்ல, இங்க யாரும் போய் சொல்லல.
பாட்டி என்ன அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, ரூம்குள்ள போட்டு பூட்டாங்க. போய் நான் அப்படி செய்வேன சஞ்சய், நந்தினி சக்தி மனச கலச்சிட்டா. ஏய் வாய மூடுறே. சஞ்சய் நீ சக்தியோட புருஷன், இந்த வீட்டுல சக்திக்கு நடக்கிற கொடுமை உனக்கு தெரியுமோ தெரியாதோ, இல்ல அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நீயும் நாடகம் ஆடுறியோ அது எனக்கு தெரியாது, அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. போதும் பா, என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கை போதும், அட்லீஸ்ட் அவளை கொல்லாம உயிரோட விட்டீங்களே, ரொம்ப நன்றி. வாமா நில்லுங்க. சக்தி என் பொண்டாட்டி, அவளை கூட்டு போக உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி புரியற மாதிரி கேளு சஞ்சய். ஏய் கட்டின பொண்டாட்டிய நல்லா வாழ வைக்கிறது உனக்கு துப்பு இல்ல, அவளை கொடுமைப்படுத்துற இந்த சூனியக்காரி சிந்தாமணியை ஏன்னு கேக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்ல? உனக்கெல்லாம் காதல் கல்யாணம், பெத்த தாய்க்கு இல்லாத உரிமை உனக்கு என்னடா இருக்கு? பெருசா பேச வந்துட்டான். வாமா சக்தி. அம்மா மரியாதையை என் பொண்ணை விடு. முடியாது. புது பொண்ண புருஷனும் அவன் பாட்டியுமா சேர்ந்து கொடுமைப்படுத்துறீங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா, உன்னையும் சிந்தாமணியும் கேள்வி கேட்காம அரெஸ்ட் பண்ணி 7 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என் மகளா விரும்பி வாடுற வரைக்கும் நான் தடுக்கல, ஒதுங்கி இருந்தேன், ஆனா இப்ப அவளே அழும் போது நான் சும்மா இருப்பேனா? இத பார், இன்னுமே என் சக்தி கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, உங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம பண்ணிடுவேன். பீ கேர்ஃபுல். வாமா